அல்ஹம்து இல்லா வலாத்து வலாம் அலா ரசூல் இல்லா அலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லம். இன்னொரு கேள்வியும் லூப் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த சகோதரர் பெயரையும் ஊரையும் குறிப்பிடவில்லை. தயவுசெய்து பெயர் ஊரை குறிப்பிட்டு இன்னும் கேள்வி கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய கேள்வி வாசித்து அதுக்குரிய பதிலை இன்ஷா அல்லாஹ் தருகிறோம். அதாவது லூப் போட்டவர் மரணித்தால் அடக்கம் செய்வதற்கு முன்னர் லூப்பை கலட்ட வேண்டும் என்கிறார்களே, அவ்வாறு கலட்டவில்லையாயின் உது கூடாதா? அவ்வாறாயின் ஒவ்வொரு தொழுகைக்கும் உது கூடாது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, இது வந்து நம்முடைய சமூகத்திலே சில தவறான பார்வைகள் இருக்கின்றது. உதாரணமாக ஒருத்தர் வந்து பல் கட்டின மாதிரி மூத்த போகிறாரு, என்ன சொல்லுவாங்க, அதை கட்டின பல்லு தானே, அதை கலட்டுங்கன்னு சொல்லி அவரை மையத்தில் அசிங்கப்படுத்தி அதை கலட்டி அந்த வாய் பொக்க வாயாக அவரை கொண்டே அடக்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். பல்லை கலட்டணும்னு சொன்னால் தங்க பல்லாக இருந்தால் அது இன்னொருவருக்கு பயன்படும், அதனால தான் அதை கலட்டுறோம். தங்கப்பல் ஒருத்தர் கட்டியிருந்தால் அதை கலட்டிட்டு இன்னொருத்தருக்கு அதை விற்கவோ அல்லது அதை பிறருக்கு உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது சும்மா கட்டின அந்த பற்களை, பிளாஸ்டிக் பற்களை பொறுத்தவரையில் அதை கலட்டி யாரும் கொடுக்குறது, யாரும் பயன்படுத்தவும் இல்லாது, அதை கலட்டி மையத்தை அசிங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. நான் ஒரு ஜனாசாவுக்கு சென்றிருந்தேன். அந்த ஜனாசா மிகவும் எனக்கு நெருக்கமான உறவு உள்ள ஒரு ஜனாசா. அங்கே அவருக்கு அந்த சிறுநீர் வெளியாகுவதற்கு, அந்த உணவு ஊட்டுவதற்காக வேண்டி ஒரு இதொண்டை வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு குழாய் ஒன்று வச்சு அதை அந்த உணவை உள்ளுக்கு செலுத்துகிற மாதிரி ஒரு வழி ஒன்று ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த ஜனாசாலவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குளிப்பாட்டை வந்தவர் அதை வெட்டி விட்டார். அதை வெட்டி விட்டவொடனே என்ன நடந்தீங்கன்னா, அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த எல்லா வகையான நாற்றம் வழியாக, துருவாடையும் வழியாக தொடங்கிட்டுது. ஜனாசாவை கொஞ்சம் கூட வைத்து கொண்டு அடுத்து ஒரு பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லாமல் அவசர அவசரமாக அடக்க வேண்டிய நிற்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் அன்று. எனவே எதை வெட்டணும் எதை வெட்டக்கூடாது வினை கொள்ள வேண்டும். அதை ஜனாசாலைக்கு எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டி அதை இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை வெட்டி எடுத்துடுறாங்க. அதை வெட்டி அதை அதற்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியவில்லை. நாம் அறிந்த வரையில், நாம் படித்த வரையில் அதை கலட்ட வேண்டும் என தேவையில்லை. இப்போ மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஆடை இருக்கிறது, அதை கலட்டினா இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். அதை நாங்கள் கலட்டுகிறோம். இப்போ ஷூ போட்டிருந்தால் அதை கலட்டுறோம், அது அவர் சாக்ஸ் போட்டிருந்தால் கலட்டுறோம், அது வேறு விடையும். அப்படி இல்லாமல் அவர் போட்டிருக்க எல்லாத்தையும் கலட்டித்தான் ஆகணும் என்று, அதாவது மருத்துவ ரீதியாக வைக்கப்பட்ட அந்த பைப்புகள், பட்டைகள் இதெல்லாம் எடுக்கணும் என்று நினைக்கிறார்கள். அது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, இறந்தவரை நோவினை, அதாவது இறந்தவருடைய எலும்புகளை உடைப்பது உயிருள்ளவருடைய எறும்பை உடைத்தது போல பழிவாங்கப்படும் என்ற அமைப்பில் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்போ உயிர் வைத்துக்காண்டி கண்ட மாதிரி இழுக்கிறது பிக்கிறது வேலையெல்லாம் அதனுடைய உடம்புக்கு நோவினை செய்வதாக அமையும். அதனால் நாங்கள் அவைகளை தவிர்க்க வேண்டும். கலட்டி எடுக்கக்கூடியவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அப்படி இல்லாமல் ஒரு பல் கட்டிருக்குது, இந்த மாதிரி பட்டை வச்சிருக்கேன், லூப்பு வச்சிருக்கேன்னா அதெல்லாம் தோண்டி எடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அதனால் மையத்துக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதும் இல்லை. அது இருப்பதனால் உதவக்கூடாது என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ பொதுவாக சொன்ன செய்திகளிலிருந்து இன்று அறிஞர்கள் அப்படியான ஒரு சட்டத்தை சொன்னதாகவும் நாம் பார்க்க முடியவில்லை. எனவே அது தேவையில்லை, அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படியே விட்டுவிடலாம். அல்லாவே மிக அறிந்த